அப்புறம் ஹேம்சந்திரன் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நேற்று வந்து பேப்பரில் படிச்சுட்டு இருந்தேன், ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ப்ராடக்ட் கம்பெனி, எம்எல்எம் ஸ்கேமில் இடியில் வந்து மாட்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விஷயம் இருக்குது. இந்த எம்எல்எம் ஸ்கீம்ஸ் பற்றி நிறைய யங்ஸ்டர்ஸ் எஸ்பெஷலி நிறைய பேர் சேர்ந்து ஏமாந்துருக்காங்க. ஐ திங்க் இந்த எம்எல்எம் பற்றி கொஞ்சம் பேசலாம் நான். எம்எல்எம் மட்டுமே இல்லை, எம்எல்எம்ங்கிறது வந்து ஒரு ஐடியா. ஐடியா அது தப்பான ஐடியா கிடையாது, அது இம்ப்ளிமெண்டேஷனில் ப்ராப்ளம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நல்ல இதில் வந்து நீங்கள் சொல்கிறது யங்ஸ்டர்ஸ் சொல்கிறீங்க, நல்ல தொழிலதிபர்களே எக்ஸ்ட்ரா சர்ப்ளஸாக இருக்கிற காசை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பான ரூட்டில் போகிறதும் நிறைய நடக்குது. இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் பற்றியே பேசலாம். ஸ்கேம்ஸ் பற்றி பேசலாம். ஓகே, இந்த ஆம்வே இந்தியா இருக்கு இல்லையா, அது ஒரு அமெரிக்கன் கம்பெனி சார், இந்தியாவில் ரொம்ப வருஷமாக இருக்குது. அதாவது டைரக்ட் செல்லிங் கான்செப்ட் அது. அதாவது நார்மலாக என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிப்போம், அது பிராண்ட் பண்ணுவோம், அது வந்து நிறைய ரீட்டைல் மாடல், ஆம்னி சேனல் மாடலில், ரீட்டைல் மாடல், ஆன்லைன் மாடல், அப்படிலாம் போயிட்டுருக்கோம். இதில் இன்னொரு கான்செப்ட்டுக்கு டைரக்ட் செல்லிங் மாடல், நம்ம ஏற்கனவே இதை பற்றி மல்டி லெவல் மார்க்கெட், மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒரு D2C சொல்லுவாங்க, டைரக்ட் செல்லிங் கான்செப்ட், டைரக்ட் டு கஸ்டமர் கான்செப்ட். இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எம்எல்எம் மார்க்கெட்டில் வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு பிஸ்னஸ் மாடல் இருக்குது, எம்எல்எம் மல்டி லெவல் மார்க்கெட்டிங். அந்த பிஸ்னஸ் மாடல் தப்பு நான் சொல்ல மாட்டேன், அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்றது வேற. டாக்ஸ் எவேஷன்ன்றது டாக்ஸ் கட்டலை, அது ஓகே, ப்ராப்ளம் இல்லை. மணி லாண்ட்ரிங்ன்றது நீங்கள் இந்த பிஸ்னஸ் மூலமாக வராத பணத்தை வேற எங்கேயோ வந்து எடுத்துகிட்டு வந்து வந்துதான் காட்டிருக்கீங்கன்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டுது. நிறைய பேர் வந்து அதில் அந்த ஆம்பே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் லைஃப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி, சில பேர் வந்து படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாதவங்களாம் இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கில் போயிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு நடுவில் வந்து ப்ராப்ளம் வந்தோன்னு மறுபடியும் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேம் பற்றி சொன்னீங்களே, இது வந்து ஸ்கேமாக மாறுமா எனக்கு தெரியல, பட் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்குது எம்எல்எம்மில். இந்த பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, அந்த பிரமிட் ஸ்ட்ரக்சரில் வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை பற்றி நான் அப்புறம் பேசுகிறேன். நீங்கள் சொல்லுங்கள். இந்த ஸ்கேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுமே ஒரு ஒரு விதத்தில் ஸ்கேமாக அறியப்படதாக மாறினதுக்கு காரணமே அந்த மாடலோட பேராசை தான். பேராசை தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா, டைரக்ட் செல்லிங் மாடல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் என்ன, நல்ல கான்செப்ட் தான். மேனுஃபேக்சரர் வந்து என்ன செய்கிறாரு, மேனுஃபேக்சருக்கு தனியாக சேல்ஸ் பீப்புளை போட முடியாது. அப்படி மேனுஃபேக்சர் என்ன செய்கிறாரு, தனியாக நான் சேல்ஸ் பீப்புள்கிட்ட நான் போகல, 10 ரூபா சோப்பை நான் 10 ரூபா எனக்கு நான் மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, இதை நான் விற்றேன்னா கடைசியாக யூசர் எண்டுக்கு வந்து சேர்றது 15 ரூபா, அதே 15 ரூபாய்க்கு உனக்கு நான் தரேன், ஆனால் அதே சமயத்தில் நீ எனக்கு விற்று கொடு, விற்று கொடுத்தீங்கன்னா விற்க விற்க உனக்கு நான் காசு தரேன்னு கொண்டு வந்தது தான் மாடல். அது நல்ல. ஆனால் என்ன பண்ணினாங்கன்னா, 10 ரூபா சோப்பு மார்க்கெட்டிங் முதல்ல சேர்த்து 15 ரூபா தான் விற்கணும். ஆனால் இவங்க ஆரம்பித்ததே எப்படி பண்ணாங்கன்னா, இந்த சோப்பு 25 ரூபா தங்கத்தில் செஞ்சதுன்னு ஆரம்பித்தாங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே ஏன்னா, இந்த ஷேரிங்கில் நிறைய காசு கொடுக்க வேண்டியத கட்டாயத்தில் ஆரம்பித்தாங்க. இதை நான் சோப்புன்னு ஆரம்பிக்கல, எல்லா ப்ராடக்ட்டும் அப்படி தான் பண்ணாங்க. காந்த படுக்கையாக இருக்கட்டும், அவங்க மண் இது பண்ண சாக்ஸாக இருக்கட்டும், காப்பை இது இன்ஃப்ரா ரெட்டு, அல்ட்ரா வயலட்டு, எல்லாம் புது புது டெக்னாலஜியில், அதாவது காமன் மார்க்கெட்டில் இல்லாத ஒரு பொருளை எங்கள்கிட்ட மட்டும்தான் நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த தயாரிக்கிற பொருளுக்கான நம்ம பேட்டர்ன் பற்றி பேசணும்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி இருக்குது, நாங்கள் தான் உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால இதுக்கு விலை ப்ரீமியம் ப்ரைஸ்ன்னு சொல்லி ஒரு அவ்வளப்பெரிய விலையை வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்த அவ்வளப்பெரிய விலை கொடுத்து வாங்கினவன் என்ன யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னா, இந்த காசு எப்படி திரும்ப எடுக்கிறது, ரெண்டு பேரை சேர்த்து விடு, இந்த ரெண்டு பேரை சேர்த்து விடு, நாலு பேரை சேர்த்து விடுன்னு வருது. இந்த ரெண்டு பேர் சேர்த்து விடுறது பிரமிட் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது, அப்புறம் அதில் நிறையா ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது. நாங்கள் வந்து இது கிடையாதுங்க, நம்ம இதில் பிரமிடு கிடையாது, நம்ம இதில் வந்து இதுன்னு சொல்லுவாங்க, பைனரி அப்படின்னு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஜென்ரலாக என்ன அப்படின்னா, ஒருத்தர் ரெண்டு பேரை சேர்த்து விடணும், ஒருத்தர் பல பேரை சேர்த்து விடலாம், இப்படி தான் பிரமிடு வந்து ஒருத்தர் எவ்வளோ பேர் வேணாலும் சேர்த்து விடலாம். இதில் வந்து ஒருத்தர் ரெண்டு பேரை தான் சேர்த்து விடணும், லிமிட் பண்ணுறது பேர் பைனரி, 2+2+2+2. ஒன்று இந்த ஃபேக்டோரியல்னு மேத்தமெட்டிக்ஸில் உண்டு, அது மாதிரி 1 × 2 × 3 × அப்படி போன மாதிரி கணக்குது. ஸோ இதில் என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து உங்களை நான் வந்து நீ இப்போ நான் வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் சேர்த்து விட்டோம்னா நம்ம காசு வந்துடும். அப்புறம் அவன் அந்த ரெண்டு பேரும் சேர்த்து விட்டாங்கன்னா அதுக்கான கமிஷன் உங்களுக்கும் வரும். இப்போ நீங்கள் ஒரு 7வது படிநிலையில் இருக்கிறவனுக்கு ஒத்த பைசா வராது, ஆனால் அதில் இடையில இருக்கவங்க எல்லாம் அந்த ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணிக்குவாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா, அந்த டாப் லெவலில் இருந்தவங்கலாம் நல்லா சம்பாதிச்சாங்க. இவன் லெவலை நம்ம என்றைக்காவது அடைஞ்சிருவோன்னு நம்பிட்டு 5வது லெவலில் ஒருத்தர் உட்காந்துருப்போம், அவன் நல்லா அடையவே முடியாது. ஏன் அது ப்ராப்ளம் வரும்னா, அவன் 5வது லெவலில் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்ணுவான்னா, ப்ராடக்ட் பற்றி யோசிக்க ஆரம்பிப்பான், என்னடா இந்த சோப்பா, இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ விலையா அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து கான்ஷியஸாக டெசிஷன் எடுப்பாங்க. அப்போ என்ன பண்ண, விட்டு போயிடுவாங்க. அப்போ அவன் இன்வெஸ்ட் பண்ணது போயிடுது. அப்படின்னா டாப் லெவலில் இருக்கவங்க போய் சொல்லிட்டே இருப்பான், இல்லை இந்த ப்ராடக்ட் இந்த வேல்யூ தான், இது வந்து ரொம்ப இது, அந்த பொய் சொல்ல ஆரம்பிச்சோன்னா என்ன ஆகும்னா, அவன் வந்து கட்டாயத்தில் வந்து சேர்க்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா
அவன் முதலீடு பண்ணி மெம்பராக சேர்ந்துருப்பான், ஒரு 10,000 ரூபாவோ 20,000 ரூபாய் கொடுத்து சேர்ந்துருப்பான், அவன் வந்து எடுக்கணும் அந்த பணத்தை, இதை நம்பி அவன் உள்ளே வந்துட்டு இருப்பான். இது வந்து புலிவால் பிடிச்சிருக்காரு. சில பேர் என்ன, எனக்கு ப்ராடக்ட் கொடுத்துருப்பா விட்டுரு என்னையே அப்படி போகிறதா அந்த மாதிரியும் இருக்குது. ஏன்னா சில பேர் மனசாட்சிக்கு பயந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இல்லை இது தப்பான விஷயமா தெரியும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த எம்எல்எம் வந்து நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த சதுரங்க வேட்டை படம் பார்த்தீங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேம்ஸ்லாம் வந்து எப்படியெல்லாம் ஒரு பிஸ்னஸ் டெக்னிக்காக வந்து இப்போ கூட ரைஸ் புல்லிங் இதில் அந்த கதையெல்லாம் ஒரு ஆக்டர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார். ஆமாம், அது ஐயோ அது அது இப்போ நான் அதுதான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா, இப்போ நான் இந்த எம்எல்எம்ஐ முடிச்சிடுறேன். எம்எல்எம்ல என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஒரு ப்ராடக்ட் சில இப்போ ஆம்வே பற்றி பேச ஆரம்பித்தோம். ஆம்வேயோட ப்ராடக்ட் வந்து அவன் ரொம்ப உண்மையாக ஃபோக்கஸ் பண்ணி நல்ல ப்ராடக்டாக கொடுக்க ஆரம்பித்தாங்க. பட் என்ன பிரச்சனைனா, நீங்கள் ரெண்டு விதமாக ஆம்வே ப்ராடக்ட்டை நேரடியாக காசு கொடுத்து வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு விதம் இருக்கணும், அதுக்கப்புறமும் இந்த எம்எல்எம்மாக இருக்க முடியும். அப்புறம் தான் இதை கடைசியாக தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் முன்னாடியில் என்ன நடந்துச்சுன்னா, நீ ஆம்வே ப்ராடக்ட் வாங்கணுனாலே அதில் மெம்பர் ஆகணும். எக்ஸாக்ட்லி. அப்படி ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அடிஷ்னலாக எதையோ செஞ்சு நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி ஒரு ஃபீலை உருவாச்சு. இது ஆம்வே மட்டும் பண்ணலை, இதுக்கப்புறம் பல நிறுவனங்கள் வந்துச்சு. பல நிறுவனங்கள் இன்றைக்கும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு சில நிறுவனங்கள் இருக்குது, நல்லாவும் பண்ணுறாங்க, அதே சமயத்தில் அவங்கள பற்றின இதுவும் இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா கோனி பியோன்னு ஒரு சில கம்பெனி இருந்தது, அதுக்கப்புறம் வந்து இப்போ நீங்கள் வந்து பியாண்ட் பியூட்டின்ற டேக்லைனோட ஓரி ஃப்ளேம் ஒரு கம்பெனி, இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. பண்ணும்போது என்னன்னா, பொருளாக விற்றுட்டா பிரச்சனை இல்லை, ஆனால் பொருள் நீ வாங்கி இன்னொருத்தருக்கு விற்றுடு, அது உனக்கு காசு வரும்னு சொல்லி வரும்போது சில பேருக்கு அது ப்ரெஷராக மாறுது, அது பிரச்சனையாக இருக்குது. இப்போ ஈமுக்கோழி அப்படி தான் வச்சுங்க. ஈமுக்கோழி அப்படின்னா, நீங்கள் நேரடியாக பணம் கட்டினது மட்டும் இல்லாமல் சேர்த்து விட்டிங்கன்னா கமிஷன். எக்ஸாக்ட்லி. சேர்த்து விட்டிங்கன்னா கமிஷன் ஒன்று. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஈரோட்டை சேர்ந்த நபர், அவர் வந்து கட்டினது 3 லட்சம் ரூபா தாங்க. அவர் 85 லட்சம் ரூபாய்க்கு சேர்த்து விட்ருக்காரு ஆளுங்களை. அது சேர்த்து விட்டதுக்கு இவர் கமிஷன் வாங்கியிருக்காரு. ஆனால் கமிஷன் வாங்கினதை சொல்ல முடியாதுல்ல, ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏதோ ஹெல்ப் பண்ணுற மாதிரி கொண்டு வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போ எம்எல்எம்ல பண்ணுறவங்க எல்லாருமே பண்ணுறது, எனக்கு ஒன்றால் கமிஷன் வருதுன்னு ஓப்பனாக சொல்ல முடியாது. எப்போ தெரியுமா வரும், அவனுக்கு கமிஷன் வரும்போது ஓகே நம்மளால் இவனும் சம்பாதிச்சிருக்கான் அப்படின்னு வரும். அந்த மாதிரி நடந்தது தான். அப்போ மொத்தத்தில் நிறுவனம் ரொம்ப பலம் அடைஞ்சிருது. கடைசியாக இருக்கிறவங்க கஷ்டப்படுறாங்க, அது ஒரு பிரச்சனை. இப்போ இதெல்லாம் வந்து கஷ்டத்துக்கு எப்படியாவது சம்பாதிச்சு மேலே வந்துட மாட்டோமான்னு நினச்சவங்க வேறு விஷயம். ஆனால் அந்த கொண்டு பிஞ்சி போகிறதுன்னு வார்த்தை இருக்குது. சம்பாதிச்சுட்டு நிறைய காசு இருக்குது, இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிற ஆட்களோ, இல்லை மல்டிப்புள் மணிக்கு ஆசைப்படுறது. என்றைக்குமே இந்த ரொம்ப அழகாக நீங்கள் சதுரங்க வேட்டை பற்றி சொன்ன மாதிரி, பேராசைப்படுறவங்க தான் இவங்க டார்கெட். பேராசைன்னா அதிகபட்ச பேராசை. இன்றைக்கி 500 ரூபா கொடு, உனக்கு 50,000 ரூபா தரேன்னா 500 ரூபா எப்படி 50,000 ரூபா ஆகும்? எவ்வளோ தொழிலதிபர்களை நம்ம பார்க்குறோம், இப்போ 30% மூக்கு தள்ளி கஷ்டப்பட்டு அவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணி, அவ்வளோ ஃபேக்ட்ரி வச்சு, 5,000 பேர் வேலைக்கு வச்சு, ப்ராடக்டை விற்று விற்றுச்சா விற்கலையா ஸ்டாக் எடுத்து எல்லாம் பண்ணி கிடச்சில்ல 4% 5% மிஞ்சுது. இதில் பலியாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேப் கோட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஸ்பெஷலி Tier 2, Tier 3 சீரீஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு, அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு சின்ன தொழில் பண்ணிகிட்ருப்பாங்க, இல்லை வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டு இடத்த விற்று காலேஜுக்கு அனுப்புவாங்க. இந்த பசங்க வந்து நம்ம நிறைய சம்பாதிக்கலாம் பார்ட் டைம்லன்னு சொல்லிட்டு இந்த எம்எல்எம்ல ஜாயின் பண்ணுறது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கிறோம், நான் ஃபஸ்ட்டு எதெல்லாம் வந்து ஸ்டேட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ்லையும் அதில் ஜாயின் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து, நீங்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட வேல்யூ என்ன, அதோடய யூசேஜ் என்ன, அதுக்கு என்ன ப்ரைஸ் வைக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஆராயணும். ஒரு சோப்பை வந்து ஒருத்தர் வந்து 1,000 ரூபாய்க்கு விற்கிறான்னா, ஓ இதில் ஏதோ வில்லங்கு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறேன். இல்லை இல்லை, அந்த பொருளோட விற்பனையாளர் நானா, இல்லை அந்த பொருளே நான் தான், என்னை வச்சு தான் நீங்கள் விற்க போகிறீங்களா? இது ஒன்று. ரெண்டாவது பிஸ்னஸ் மாடல், நீங்கள் சொன்னது வந்து பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சுக்கணும். அதாவது நீ ஆளை சேர்த்து விட்டேன்னா உனக்கு கமிஷன்ன்றதே ராங்கான பிஸ்னஸ் மாடல். அது ஃபஸ்ட்டு வந்து நோ சொல்லணும். இவங்க ஒரு படித்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து தே ஷுட் சே நோ, இல்லை உங்கள் பிஸ்னஸ் மாடல் சரியில்லை, எனக்கு பிடிக்கல, புரியல அப்படின்னு. அதாவது பிடிக்கலன்னு சொல்லணும். அதாவது நீ வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நான் வச்சுருக்கேன், இந்த ப்ராடக்ட் விற்க விற்க உனக்கு பணம் வரும்ன்றது வேறு விஷயம். அது வந்து ப்ராடக்ட் விற்கிறீங்க, ப்ராடக்ட்னால வந்து லாபம் வரும், அதில் வந்து வருது. ஆளை சேர்த்து விடுங்கிறது கான்செப்ட். அந்த ப்ராப்ளம் எம்எல்எம்ல நிறைய ப்ராப்ளம்னா, நீ உங்ககிட்ட ஒரு 5 பேரை சேர்த்து விட்றா, அதுக்கப்புறம் என்ன வேணா ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபோர்ஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸை வந்து அப்புறம் என்ன ஆகும்னா, எம்எல்எம் பீப்புளை பார்த்தாலே எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. இல்லை அதாங்க, நான் பொருளை விற்கணுமா இல்லை உனக்கு ஆள் வாங்கி தரணும், ஆள் வாங்கி தரணுமா? ஸோ அதனால் என்ன ஆகும்னா, இந்த எம்எல்எம்ல இறங்கிட்டு மாட்டிக்கிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸே எழுந்திருக்காங்க. ஒரு காலத்துலாம் பார்த்தீங்கன்னா எல்ஐசி ஏஜென்ட்ஸ்லாம் பார்த்தா ஓடுவாங்கல்ல, ஒரு ஜோக் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு இது. ஸோ அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய அட்வைஸ், இல்லை வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலை கிடைக்கல நம்ம எதனா பண்ணுறோம் அட்வைஸ் வந்து, நீங்கள் ஒரு பிஸ்னஸ்க்குள்ளே போகிறீங்க இல்லை ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா, நியாயமான ரிட்டர்ன் இருந்தால் தான் அதை நம்பணும் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து 10,000%, 20,000%, 1,000%லாவே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் வந்து சின்ன ஸ்கேம். இந்த சின்ன ஸ்கேம்னு கூட சொல்லுவேன், ஸ்கேம்னு சொல்ல முடியாது, ஜாக்கிரதையாக செய்ய வேண்டிய விஷயங்கள். ஏன்னா பெருசாக இவங்களுக்கு லாஸ் ஆக போகிறதில்ல. இப்போ நீங்கள் எம்எல்எம்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லாஸ்லாம் ஒன்றும் ஆகிடாது. 5,000 ரூபாய் கட்டுவாங்க, இந்த 5,000 ரூபாய் இவங்களால திருப்பி சம்பாதிக்க முடியாது, விட்டுருவாங்க, இப்படி தான் போகும். ஆனால் பெரிய ஸ்கேம் இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த ரைஸ் புல்லிங். ஆமாம், ஆர்பி இப்போ கூட ஒரு நடிகர் அந்த விக்னேஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது என்ன அப்படின்னா, இதெல்லாம் எப்படி நம்புகிறாங்கன்னே புரியலை. அப்படிலாம் ஒன்று இருக்குன்னு என்கிட்ட, நான் வந்து
எனக்கிட்ட ஒரு பெரிய தொழிலதிபர் வந்து இது மாதிரி சார் இப்படி ஒன்று வந்திருக்குன்னா ரைஸ் புல்லிங் இல்லை மாணிக்க கல் அப்படின்னு வந்தார். சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டல் கக்குனா மாணிக்க கல் அதே தான் சென்னையில் சொல்லுவாங்கன்னா சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டல். நான் வந்து பேசிக்கலாக நான் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர் சரிங்களா. வந்து சென்னையில் ஒரு பெரிய ஹோட்டலில் வந்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க இப்போ பாருங்க காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமுறுத்தி இதுக்கு காட்டுறதுக்கு 1 லட்சம் வாங்கிட்டாங்க அவர்கிட்ட. நான் என்ன போகிறேன் நான் வந்து நான் வேலிடேட் பண்ணிட்டு தான் நீங்கள் இது பண்ண முடியும் என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு சார் வந்து இது ஃபுல்லாக கேஷ் தான் கேட்குறாங்க கண்டெய்னரில் பணம் இருக்கும் அதை நமக்கு தரேன் இருக்காங்க இந்த கதையில் யாருங்க உங்களெல்லாம் அதை நம்ப சொன்னதுன்னு சொல்லி நான் விட்டு கழட்டுறேன். சரி இப்போ என்ன செய்யறதுன்னா சரி சார் நீங்கள் வந்து பாருங்கன்றாரு சரின்னு சொல்லி போய் பார்க்குறேன். பார்த்தா அங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மூங்கில் குழாயில் ஒரு உள்ள ஸ்பாஞ்சாக இருக்குது அப்படியே ஸ்பாஞ்சுக்குள்ளேருந்து அப்படியே மெதுவாக அப்படியே வெளிச்சம் வருதுங்க உண்மையாக அப்படியே ஒருத்தர் ஃபுல்லாக கண்ணத்தெல்லாம் போட்டுக்கிறாரு. நான் சொன்னேன் அந்த எல்இடி பல்பு கட்டுங்க அப்படின்னா நான் எனக்கு தெரியுது அது எல்லாம் எல்இடி இருக்குது பின்னாடி கண்ட்ரோல் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு அந்த கட்டை ஏட்ட கொடுந்தா கொடுக்க முடியாதுன்னாரு. கூட்டுறான் அப்புறம் உட்கார வச்சு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் நிறுத்துறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஆளுங்களை வச்சு போலீஸ் வர வச்சிட்டோம். போலீஸ் வர வச்சுட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே பார்த்தா ஒரு மூங்கில் குழாய்க்குள்ளே எல்இடி பல்பு செட் பண்ணி இந்த லித்தியம் பேட்டரி இருக்குல்ல லித்தியம் பேட்டரியில் ஒரு கண்ட்ரோல் வச்சுருக்கேன் அப்படி கண்ட்ரோல் அப்படியே ரைஸ் பண்ணால் அப்படியே பல்பு க்ளோ ஆகுது. சாதாரண டெக்னிக் இதுக்கு பயந்து அந்த மூங்கில் குழாய் வந்து லைட்டை வெளியிலே அனுப்பாதில்ல அப்போ ஒரு க்ளோ கிடைக்கும்ல அந்த க்ளோ நம்பிடுறாங்க. அந்த பாம்போட கல்லை வந்து நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் அது வெளிச்சத்தில் வருது அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனை பேர் ஏமாத்துறான்னு தெரில காட்டுறதுக்கு 1 லட்சரூபா அப்புறம் இது விற்கிறதுக்கு அது ஒரு பல கோடி 2 கோடி ரூபா கொடுத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க உங்கள்கிட்ட அந்த கல்லை வச்சு என்ன பண்ணுவீங்க எல்இடி பல்பு 2.50 ரூபா. ஸோ இதுதான் வந்து ஏமாற்றப்படுகிறது. இது மாதிரி பல விதமான சித்து விளையாடு ஒன்றொரு ஸ்கேம் நிறைய இது வந்து கண்டிப்பாக எல்லாம் பிஸ்னஸ் பீப்புள் இதை புரிஞ்சிக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் பண்ணி உங்கள்கிட்ட கேட்பாங்க என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க நான் அதெல்லாம் என்கரேஜ் பண்ண மாட்டேன். என்ன கேட்பாங்கன்னா ட்ரஸ்ட் ஃபண்ட் இருக்குது ஆமாம் அது வந்து 80G இந்த லிஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா அப்புறம் எஃப்சிஆர்ஏ அதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் வரும் அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன் வரும் நீங்கள் ஒரு என்ஜிஓ மட்டும் பிடிச்சி கொடுத்தா போதும் இவ்வளோ பணம் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. நிறைய ஸ்கேம்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. என்ன பண்ணுவாங்க இவங்களை நம்பி ஏதோ ஒரு என்ஜிஓ பிடிச்சிட்டு அந்த லிஸ்ட்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டோன்னே எல்லாம் ஓகே ஆர்பிஐயில் பணம் மாட்டிகிட்ருக்கு நீங்கள் ஒரு 100 ரூபா பணம் கொடுங்க இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னா உடனே வந்துடும் அது ஏதோ ட்ரான்சாக்ஷன் நடக்கணுமானு சொல்லுவாங்க. இவங்களும் ஓகே ஒரு 100 கோடி வரப்போதே அதனால 1 லட்சரூபா போனால் போதும்னு சொல்லிட்டு 1 லட்சரூபா அது மாதிரி சொல்லிட்டு அப்புறம் அந்த என்ன இல்லை மாட்டிக்கிச்சு இந்த இதில் இந்த இந்த பேப்பர் சரியில்லை அந்த ஏமாற்றிட்டு போயிடுவாங்க. அதனால் நான் இது வந்து ஆஃபனாக நடக்குது நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இது வந்து சீரியஸாக எடுத்துக்கோங்க. அதாவது உழைக்காமல் வர பணம் என்றைக்குமே வந்து அது வந்து உண்மையான பணமாக இருக்காது. இன்னும் நேர்மையாக ஒரு இடத்துல ஒரு அரசு நிறுவனத்திலையோ ஒரு இதுலையோ வந்து சந்திக்காமல் உங்களை ரகசியமாக சந்தித்து செய்யக்கூடிய எந்த தொழிலும் வந்து ஆமாம் நியாயமான தொழில் கிடையாது. அப்புறம் அசிங்கப்படணும் இல்லைன்னா வெளியில் சொல்ல முடியாமல் கவுந்து உட்காந்துக்கணும். ஏன் அப்படின்னா பெரிய தொகை போயிருக்கும் கொஞ்சம் லஞ்ச தொகை போகாது. எனக்கு தெரிஞ்ச பல தொழிலதிபர்கள் பெரிய பெரிய ஆட்கள் வெளியிலேயே சொல்ல முடியாத அளவுக்கு போய் மாட்டிக்கிறாங்க. ரைஸ் புல்லிங்கில் போய் ஒரு பாம்பேயில் ஒருத்தர் இருக்காங்க அங்கே இருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து ரைஸ் புல்லிங்கான காசு வந்து மாட்டிகிட்டு இருக்கு இதை வந்து இப்போ நீங்கள் திருப்பி எடுக்கிறதுக்கு 1 ரூபா பணம் வேணும் அதுக்கு நம்ம போடுங்க நம்ம போட்டால் உடனே ரிட்டர்ன் வந்துடும் சொல்லி எனக்கு தெரிஞ்சு 160 கோடி ரூபாய்க்கு செக்கு போட்டு கொடுத்தாலும் நான் பார்த்துருக்கேன். 160 கோடி ரூபாய்க்கு உங்களுக்கு தாங்க செக் இன்றைக்கே வச்சுக்கோங்கன்னு சொல்லி போஸ்ட் டேட்டட் செக் யாரும் வேணாலும் போடலாமே போட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ஏமாற்றப்படுகிறாரு. இதில் என்ன கொடுமைன்னா நம்ம நல்ல தொழிலதிபர்கள் ரொட்டேஷனுக்கு வச்சு இந்த காசெல்லாம் அதில் கொடுத்து மாட்டிக்கிறது அதில் கண்டிப்பாக காசு வந்துடும் நம்புறது இதெல்லாம் நடக்கிறது. இதில் இவங்க ரொம்ப தரமாக என்ன செய்வாங்கன்னா ஃபோனை எடுத்துருவாங்க. இந்த ரைஸ் புல்லிங் பார்ட்டி ஏமாத்துற பார்ட்டி என்ன செய்வானா ரொம்ப நல்ல விஷயம் என்ன செய்வானா எத்தனை தடவை ஃபோன் அடித்தாலும் ஃபோன் எடுப்பான் ஆனால் உங்களுக்கு சந்தேகம் வராது. பாயிண்ட் நம்பர் 1. அப்புறம் 2வது என்ன செய்வானா எப்போ சொன்னாலும் நாளைக்கு சாயந்தரம் ரிலீஸ் ஆக வேண்டியது என்ன பிரச்சனையாச்சுன்னு தெரியல அங்கே ஒரு ஆஃபீஸர் அப்படி பண்ணிட்டான்னு ஒரு கதை விடுவான். இதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு கூட்டிட்டு போய் வாசல் உட்கார வச்சாலெல்லாம் உண்டு. ஆமாம் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ இது ஏன் இந்த விஷயத்தை நம்ம பேசணும்னு நான் நினச்சேன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புளுக்கு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல ஒரு வெறி இருக்கும் நம்ம ஜெயிக்கணும் ஏதாவது பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வெறி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி வழியில் பணம் இருந்து தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி வழியில் தப்பான வழியில் சம்பாதிச்சலாம்னு சொல்லிட்டு போய் இது தப்பான வழியும் நினைக்காது அவங்களுக்கு தெரியாது தப்பான வழியும் அவங்களுக்கு தெரியாது ஓகே இது வேற ஒரு மாடலாக இருக்குது இதில் பணம் போட்டால் ரிஸ்க் எடுத்து சீக்கிரம் வந்துடும் பணம்னு சொல்லிட்டு அதில் போய் ஏமாந்து நிறைய பேர் ஏமாந்து. அதே மாதிரி இப்போ புது ஸ்கேம்ஸ் வந்து கிரிப்டோ கரன்சி இந்த கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அது உஷாராக இல்லை நியாயமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஒன்று இருக்குது. நியாயமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நல்ல நிறுவனங்கள் சில நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கரெக்டான அந்த பிளேயிங் மெத்தடை சொல்லி இந்த மெத்தடில் இவ்வளோ போட்டிங்கன்னா இவ்வளோ தாங்க வரும் சொல்லி நான் தான் சொல்கிறேன் 3-5% தரேன்னு சொல்கிற நிறுவனங்கள் நம்பி பண்ணலாங்க. அதுக்கு மேலே தரேன் 10% தரேன் 20% தரேன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ஏன்னா அவங்க வந்து உங்கள் காசை வச்சு தான் ரொட்டேஷன் பண்ண போகிறாங்க. இதை தான் நான் எப்போதுமே எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்கேன். ஒன்று இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் தவிரங்க $10,000 நோட்டு இருக்குது புது புது ஸ்கேம்லாம் இருக்குது. $10,000 நோட்டு
$100,000 நோட்டு. இந்த டாலர் நோட்டு வச்சுன்னு இது $100,000 நோட்டை எவ்வளோ ₹70,000 ₹70,000 நோட்டு உங்களுக்கு $2,00,000 தரேன்டுவான். நம்மளும் வாங்கி வச்சுக்கோம். அப்படி ஒரு நோட்டே கிடையாது, $100 மேலே நோட்டே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏமாறுறவங்கள தான் நம்மளால் இது பண்ண முடியாது. இந்த மாதிரி யார் ஏமாற வேணாம், நீங்கள் சொன்னது கரெக்டு. செய்கிற தொழிலை ரசித்து செஞ்சு அதில் சம்பாதிச்சா அந்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து முடிஞ்சால் பங்கு சந்தையிலையோ இல்லை நியாயமான வருமாய் வரக்கூடியதில் போட்டான்னா இந்திய பொருளாதாரத்தையும் நம்ம காப்பாற்றலாம், நம்ம வீட்டையும் நம்ம நிம்மதியாக வச்சுக்கலாம், நம்ம காசையும் நிம்மதியாக வச்சுக்கலாம். யாரும் தேவையில்லை ஸ்கேமில் மாட்டிக்க வேணாங்கிறத நம்ம கேட்டுக்கிற விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய இது போன வாட்டி கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க, இந்த ஸ்கேம்ஸ் பற்றிலாம் பேசுங்க, அது நிறைய பேர் ஏமாந்துடுறாங்க எஸ்எம்இ பீப்புளான்னு சொன்னதுனால இந்த டாப்பிக்கை பற்றி பேசணும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் என்னென்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறோம், கமெண்ட்டில் தயவுசெய்து டைப் பண்ணி இது பண்ணுங்கள். எங்கள் பீப்புள் வந்து பார்த்துட்டு எங்களை சொல்லுவாங்க, அந்த டாபிக் நாங்கள் பேச ரெடியாக இருக்கோம். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் பார்க்க கேட்க அவேர்னஸ் வர அவதார் லைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.